எப்போதும் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் தேவ சமூகத்திலே அதாவது கத்திருக்கு காத்திருப்பதனால் கிடைக்கிற நன்மைகள் கத்திருக்கு காத்திரு காத்திருக்கிறது தான் ரொம்ப கடினமான காரியம் இல்லையா பஸ் காத்துனா என்ன கஷ்டமா இருக்கு ட்ரெயின் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு பத்தரை மணி ட்ரெயின் நம்ம அடிச்சு புரண்டு எடுத்து பத்து மணிக்கே போய் நிக்கிறோம் பத்தரை மணிக்கு ட்ரெயின் வரல காத்து 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 நிக்கிறோம் நமக்கு எப்படி சோர்வு வந்துடும் இல்லையா ஃப்ளைட்டுக்கு போறோம் அங்கே ஃப்ளைட் லேட் ஆயிடுச்சு அங்கே மேகம் மூடி இருக்கு ஒன் ஹவர் லேட்னு சொல்ற அனௌன்ஸ் பண்றாங்க இருதயத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது காத்திருக்கிறதுனா ரொம்ப கடினமான காரியம் ஆனால் கத்துரு என்ன கத்துடைய வசனம் என்ன சொல்லு சொல்லுகிறது என்றால் கத்திரிக்கு காத்துரு ஆலை லூயா கரங்களை உயர்த்தி கத்திரி தோத்திரிப்போம் கத்திருக்கு காத்துரு நீ வெட்கப்படுவதில்லை சோர்ந்து போவதில்லை நீ இழைப்படைய முடியாது அது நிச்சயம் ஜெயமாய் முடியும் அந்த காத்திருப்பு கத்திருக்கு காத்திருக்கிறதுல நமக்கு வெற்றி உண்டு ஜெயம் உண்டு ஆறுதல் உண்டு சமாதானம் உண்டு மகிமையான காரியங்கள் உண்டு ஆலுயா ஆலுயா அவர் வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் இருபத்தி ஏழு பதினான்கு நான் படிக்கிறேன் காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திட மனதாக இருந்து கத்திருக்கே காத்துரு பிள்ளைகளே கத்தருக்கு காத்திருக்கும் போது இருதயத்தில் ஒரு திட நம்பிக்கையை காத்து நமக்கு தந்து விடுவார் இருதயம் ஸ்திரப்படும் சில நேரம் இருதயம் படபடபடன்னு அடிக்குது இல்லையா துற்செய்தி வந்து விட்டது இருதயம் கொந்தளிக்குது என்ன ஆயிருமோ எப்படி ஆயிருமோ ஏதாயிருமோ என்று இருதயம் கலங்கி தவிக்கிறது யாரிடத்துல போய் சொல்லுவேன் யாரிடத்துல நான் ஓடுவேன் என்ன செய்வேன் தனியா இருக்கிறேனே என்ன செய்ய முடியும் என்று அங்காய்த்து பதறுகிறோம் ஆனா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன ஒரே வேலை என்ன யாருக்கு காத்திருக்க வேணும் கத்தருக்கு காத்திருக்கு கத்தருக்கு காத்திருக்கும் போது அவர் என்ன செய்வார் ஒன்னு இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அப்படி அமைதல் பண்ணிடுவார் கடலையும் காற்றையும் என்ன பண்ணாரு அமைதலாயிரு விட்டார் அப்படியே அமைதல் உண்டாயிருச்சு இப்ப நம்ம இருதயம் கொந்தளிக்கிறது இருதயத்துக்குள்ளே கலக்கம் இருதயத்துக்குள்ளே வேதனை என்ன செய்வேன் என்று அங்கலாய்ப்பு உங்களை வந்து வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது யாரிடம் சொல்ல முடியவில்லை தன்னும் தனிமையிலே அகப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் எங்கள் யாரு யாரை பார்க்கலாம் நோக்கி பார்க்கலாம் யாரிடத்தில் போகலாம் கர்த்தரிடத்தில் போகலாம் கர்த்தருக்கு காத்திருக்கலாம் அவருக்கு காத்திருக்கும் போது ஒரு சன பொழுதா இருக்கலாம் ஒரு நிமிடமா இருக்கலாம் அந்த ஒரு நிமிஷத்துல நல்ல அமைதலை உங்களை இருதயத்துல கத்து தந்து விடும் அழலுயா ஒரு வார்த்தையை தருவார் வசனத்தை தருவார் ஒரு பாடலை தருவார் அல்லது ஒரு தரிசனத்தையே தருவார் அழலுயா அவருக்கு எப்படி உங்களை அமைதல் படுத்தணும்னு முடி தெரியும் ஆனா நீங்க ஒரு செய்ய வேண்டிய காரியம் என்ன கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டாம் அவரிடத்துல போகணும் நம்ம நினைக்கிறபடி ஒன்று நடக்கிறது இல்லை அவரிடத்துல போகும்போது உங்களை இரு இருதயத்தை எல்லாரும் சொல்லலாமா இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் இருதயம் ஸ்திரமாயிருந்தா எல்லாம் விடும் இருதயம் எப்படி இருக்கணும் ஸ்திரமாயிருக்கணும் யாருக்கு முன்பாக நிற்கிறோம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம் யாரை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம் யாருக்காக காத்திருக்கிறோம் கர்த்தருக்காக காத்திருக்கிறோம் சர்வ வல்லமை உள்ள தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் ஒரு வேதனையான சரீரத்துல ஒரு வேதனை வைத்துக் கொள்வோம் என்ன செய்வென்று தெரியவில்லை கத்திரத்துல போகலாம் அல்லவா கர்த்தரை நோக்கி பார்க்கலாம் அல்லவா அவரை நோக்கி கூப்பிடலாம் அல்லவா அது நிச்சயம் விடுதலை தருவார் சந்தர்ப்பங்களை கூட உங்களை அனல் முட்டி எழுப்பி விடு விடு விட்டு விடுங்கள் என்ன செய்ய வேண்டும் கத்திருக்கு காத்திருக்க வேண்டும் அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கத்திருக்கு காத்திருப்பாருங்க எவ்வளவு ஆணித்தரமாக ஒரு உறுதியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கத்திருக்கே போய் காத்திருந்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்காதே காத்து நீ கத்திருக்கு காத்துரு எத்தனை பேருக்கு இது உள்ளத்துல ஏறுது போகுது கத்திருக்கே காத்துரு அவர் உன் இருதயத்தை சிறப்பு உங்களுக்கு இருதயம் ஸ்திரமட்டு விட்டால் எந்த கலக்கத்துக்கு இடமே

நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஆமேன் ஹலோ ஒரு அருமையான வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான் கத்திருக்க காத்திருக்கிறவர்கள் புதுபல அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக சோர்வு இழைப்பு ஒன்று வருவதற்கு இடமே இல்லை எங்க காத்திருந்தா கத்திருக்க காத்திருந்தா அப்படிதான் படிச்சோம் சோர்வு இழைப்பு எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம சுயம் சொந்த மாம்சம் நம்ம அப்படியே அலக்கழிச்சு அப்படியே அமிர்த்தி போடுது அத்தனை பார்க்கவே விடுறது அத்தனை சமூகத்தில் சமூகத்துல போகவே விடுறதில்ல ஒரு வார்த்தை திறந்து வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ண முடிகிறது அப்படி அமழ்த்தி போடுகிறது இந்த நேரத்துல விவசாயம் தீர்க்க ஆவியான ஒரு தீர்க்கதரிசி மூலம் கூறுகிறார் கத்திருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்ன பலன் கிடைக்கும் பழைய பலனல்ல ஒரு புது பலனை தந்து விடுவார் நம்ம பழைய பலனையே வச்சுட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கோம் காலத்தை ஓட்டுறோம் அப்படி இப்படியே ஒரு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இருபது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அதை பழைய பலனையே கொண்டு 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 நடத்திக்கிட்டே ஆகையினால் தான் என்ன கிடைக்கிறது இல்ல புது பலன் இல்லாம போய்விடுகிறது ஆகையினால தேவ சமூகத்தில் தரித்திருந்து காத்திருந்து அவர் முகத்தை பார்த்து என்ன பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் புது பலன் சரீரத்துக்காக சொல்லவில்லை முதல்ல ஆத்துமா ஆத்துமாவிலே நீங்கள் புது பலன் அடையும் போது சரீரமும் பலன் அடைந்துவிடும் அலலூயா எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல அனுபவிக்க முடிந்தது சரீரத்தில் வந்த பலவீனத்தில் ஒரு வார்த்தை வந்து கத்துடைய வசனம் வந்து நம்ம உள்ளத்துல தென்படும் போது அது ஒரு டார்ச் லைட்டர் அடிச்சபோது போல நம்முடைய உள்ளத்துக்குள்ள வந்து அடிக்கும் அது மின்னலை போல வரும் இந்த வசனம் வந்த உடனேயே நம்முடைய சரீரமும் என்னதாயிரும் பல நடைந்து விடும் ஆத்துமாவும் பலன் பலனடையும் சரீரத்திலையும் கத்தர் பலனை தருவார் ஹலலூயா சரீரத்துல நித்தம் பலனா பலவீனமா கஷ்டமா அந்த புது பலனை தேவ சமூகத்திலே பெரும்படியாக ஆத்துமா பலன் அடையும்படியாக என்ன செய்ய வேண்டும் காத்திருக்க வேண்டும் காத்திருக்கேன் ஒரு மணி நேரம் தேவ சமூகத்துல நான் இன்னைக்கு போய் உட்கார்ந்து ஆண்டவருக்காக காத்திருக்கிறேன் இன்னும் பழைய பழைய கதையை சொல்லி சொன்னதையே சொல்லி சொன்னதையே சொல்லி நம்ம ஜபம் அப்படியே ஒரு ரொட்டீனாக போயிடுது இல்லையா அப்படியே நம்ம கூட வீட்டில் என்ன நடக்குதோ யார் மேல கஷ்டமோ யார் மேல வேதனையோ இதையே சொல்லி சொல்லி ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம் கத்தர் யார் என்பதை அறிந்து கத்தருக்காக நீங்கள் காத்திருக்கும் போது நிச்சயம் புதுபலனை கத்தர் தருவார் புது பலன் அது தேவன் தருகிற பலன் உன்னதத்திலிருந்து வருகிற பலன் அது அப்போ சில ஒன்று எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா உன்னதத்திலிருந்து வரும் பலனால் காத்திருங்கள் என்று சொல்லுங்க இருங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ பாருங்க தேவ சமூகத்துல காத்திருக்கிற நேரத்துல உன்னதத்திலிருந்து அந்த பலன் வரும் உன்னதம்னா எங்க இருக்கு தேவன் இருக்கிற இடம்தான் உன்னதமான இடம் அதுக்கு மேல உயர்ந்த இடம் கிடையாது தேவன் இருக்கிற இடம் தான் பரலோகத்திலே அவர் வீற்றிருக்கிற இடம் தான் உன்னதம் அவருடைய ஆசனம் தான் உன்னதமான சிங்காசனம் உயரமான சிங்காசனம் ஏசா யாருல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல தேவன் வீற்றிருந்தார் ஆமே நாலுயா அங்கிருந்து நமக்கு பலன் வரும் இவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா அற்புதம் இந்த பால முட்டையும் சூப்பும் குடிச்சாதான் என்ன கிடைக்கும் பலன் கிடைக்கும் அல்லது இந்த டானிக் அல்லது இன்ஜெக்ஷனை போட்டால் தான் என்ன கிடைக்கும் பலன் கிடைக்கும் யாரோ சொல்லிட்டாங்க டாக்டர் சொல்லிட்டாரு அதை தெய்வ வாக்கா நம்பி அப்படியே செய்கிறோமல்லவா இல்லையா ஆமேன் கத்தர் சொல்லுகிறார் என்கிட்ட வந்து காத்துரு சமூகத்துல வந்து உட்காரு அப்படியானாலும் உனக்கு என்ன கிடைக்கும் தேவ இருந்து வரும் பலன் புது பலன் அந்த வருகிற பலன் பழைய பலன் அல்ல அது என்ன பலன் புது பலன் இவ்வளவு நேரமும் நீங்க அனுபவிச்ச பலன் அல்ல அந்த பலனை நினைச்சிட்டு அதே ஓட்டிக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்காதுங்க உங்களுக்கு வயது எவ்வளவு ஆகிவிட்டாலும் தேவன் தருகிற பலன் உன்னதத்திலிருந்து பலன் புது பலன் சொல்லி பார்க்கலாமா என்ன பலன் புது பலன் புதிதாக புதிதான தேவன் அப்ப என்ன செய்யணும் சட்டைகளை அடித்து கழுகு போல எழும்புகிறார்கள் கழுகு பத்திரிக்கையிலாது ரெண்டு செட்டையும் எடுத்து அடிச்சு எந்திரிச்சுன்னா அது பயங்கரமா இருக்கும் ப்ளைன் போல தான் இருக்கும் அது பறந்து போறத பார்த்தா அவ்வளவு கம்பீரமா அது பறந்து போகும் இதே வண்ணமாக ஆவிக்கரிய நிலைமையில கத்து நமக்கு ஒரு கம்பீரத்தை தருவார் பலனை தந்து நடத்துவார் கலங்காதீர்கள் கவலைப்படாதீர்கள் எப்படிலாம் இத்தனை வருஷமா நான் இந்த வியாதியே சுமந்து சுமந்து திரிகிறேனேன்னு கலங்கி கொண்டிருக்காதீர்கள் அத்தர் முகத்தை பாருங்கள் அவருக்கு காத்திருங்கள் அவர் அற்புதம் செய்வார் அவர் உங்களை பலப்படுத்துவார் அது ஆச்சரியமா இருக்கும் அது அதிசயமா இருக்கும் அனுபவித்தவர்களுக்கு தெரியும் அனுபவித்த தேவ பிள்ளைகள் கத்தரை துதிக்கலாமா கரங்களை உதவித்து அலலுயா அலலுயா புது பல இதோடு நின்று விடாதீர்கள் இன்னும் புது பலனை வைத்திருக்கிறார் இன்னும் புது பலனை உங்களுக்கு தருகிறார் உன்னதத்திலிருந்து வரும் பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கும் கிடைக்கும் அது உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும் ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் கத்திருக்கு காத்திருக்க வேண்டும் ஆமேன் அப்புறம் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகணும் இந்த விசுவாச ஓட்டத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஓட்டம் இருக்குது சுற்று அதாவது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்று தான் எப்ரேயர் நிருபக்காரர் சொல்லுகிறார் பன்னிரண்டு ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது இது ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இருக்கிறோம் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் கொஞ்ச தூரம் நடந்ததுன்னா கஸ் வாங்குது இல்லை இப்படி மேல மேல மூச்சு இழுக்குது இல்லையா ஓடினாலும் இந்த இந்த ஓட்டத்தையும் நடத்தையும் நான் சொல்லவில்லை ஆவிக்குரிய காரியத்தில் சொல்லுகிறேன் ஆவிக்குரிய காரியத்தில் இழைப்படைய மாட்டோம் சோர்ந்து போகவும் மாட்டோம் இதற்காக தேவ சமூகத்திலே காத்திருங்கள் கத்த நிச்சயம் உங்களை புது பலனாலே நிரப்பி உங்களை நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அடுத்தபடியாக பார்க்கிறோம் கத்தருக்கு காத்திருக்கும் போது இருதயத்தை கத்தர் ஸ்திரப்படுத்துவார் கத்தருக்கு காத்திருக்கும் போது புது பலனை கத்த நமக்கு தருகிறார் கத்தருக்கு காத்திருக்கிறோம் வெட்கப்பட்டு போவதில்லை ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா அந்த வார்த்தையை கேட்கும்போது எல்லாம் எத்தனை நேரத்தில் வெட்கப்பட்டு போடுறோம் இல்லையா தலை குனிந்து விடுகிறோம் மனுஷருக்கு முன்பாக பல வார்த்தைகளையும் அவங்க பேசிடுறாங்க நம்முடைய உள்ளத்தில் ஈட்டி வச்சு குத்துன மாதிரி இருக்கு நம்மளுக்கு அதிக வேதனையா இருக்கிறது கலக்கமாக இருக்கிறது யாரிடத்துல போய் ஆறுதல் கேட்கலாம் என்று நினைக்கிறோம் ஆனால் அது கத்தருக்கு மாத்திரம் தெரியும் கத்திர சமூகத்திலே போய் காத்திருந்து அவரிடத்துல சொல்லுவீர்களானால் அவர் உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் முகம் போவதும் இல்லை என்று வசனம் ஒன்பது இருபத்தி மூன்று கடைசி பாகம் ஆத்திரம் படித்தால் போதும் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் நான் கத்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் அவர் கத்தர் நீ எனக்கு காத்துரு ஏன் மண் போய் எங்களா இப்ப சொல்லுகிற உன் கஷ்டத்தை ஏன் போய் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற எனக்கு வந்து ஏன் முன்பாக வந்து காத்துரு காத்திருக்கும் போது கத்தர் என்ன செய்கிறார் உன் முகம் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் உன் முகம் செத்து போக விடவே மாட்டோம் வெட்கப்படுவதில்லை ஒருத்தங்க முன்னாடி நம்மளை ஒரு கேவலமான வார்த்தையை சொல்லிட்டா நமக்கு எவ்வளவு ஒரு அது வெட்கமா இருக்குது துக்கமா இருக்குது இல்லையா நீ தலையை குனிச்சிடறோம் இல்லையா தானே அனுபவிச்சிருப்பீங்களே நீங்களும் உங்க குடும்பத்துக்குள்ளேயும் பலராலும் பல சொற்கள் உங்களை வந்து தாக்கும் போது வெட்கப்பட்டு போ போற போற மாதிரி தானே உங்களுக்கு உண்டாகுது நீங்க வெட்கப்படலை எங்க போய் நிற்கிறீங்க கத்தருக்கு முன்பாக போய் நிற்கிறீங்க நிற்கிறதுனால நீங்க என்ன செய்யறதில்லை வெட்கப்படுவதில்லை ஆமே நான் கத்தர் எனக்கு முன்பாக நிற்கிறவர்கள் என்ன செய்வது என்ன பண்ணுவதில்லை வெட்கப்படுவதே இல்லை நம்புறீங்களா கரங்களை தட்டி கத்தரை துதிக்கலாமா நான் வெட்கப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிக்கை இடங்கள் ஆலு லூயா எங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆமே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கத்துடைய வசனத்தை அப்படியே வசனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆலு லூயா அடுத்தபடியாக நாம் ஒரு வசனத்தை படிக்கலாம் இதுலேயே சங்கீதம் அறுபத்தி ஒன்பது ஆறு பிடிங்கள் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது ஆறு சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சேனைகளின் கத்தராகி ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக இஸ்ரவேலின் தேவனே உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக கத்தராகி ஆண்டவரே உமக்காக காத்திருப்ப காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போக அவர் தன்னை சொல்லுகிறார் நான் கத்திற்கு காத்திருந்து வெட்கப்படவில்லை ஆண்டவரே நான் ராஜாவாக இரு வீற்றிருக்கிறேன் ஆகையினாலே என் நிமித்தமாக உமக்கு காத்திருக்கிற மக்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது வெட்கப்பட்டு போய்விடவே கூடாது என்று அவர் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கிறார் அந்த காரியத்தை சொல்லி அலையிலோயா என் நிமித்தம் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக என் தேவனே உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்கள் நாணமும் வெட்கத்தை சார்ந்த ஒரு வார்த்தை தான் நாணம் அடையக்கூடாது காரியங்கள் எல்லாம் மிகுந்த கவனமா இருப்போம் கத்திரையே பார்ப்போம் கத்திரிக்காகவே காத்திருப்போம் வெட்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறதா கத்திரை காத்திருங்கள் அவருடைய சமூகத்தை காத்திருக்கிறதுன்னா அவர் பக்கத்துல போய் அவருடைய முகத்தை பார்த்து அல்லது முழங்காலில் நின்று கரங்களை உயர்த்தி தான் கத்தருக்காக கூப்பிடுறதுதான் இன்னும் சில நேரம் ஒருவேளை அந்த அந்த உங்களுக்கு விடுதலை இல்லாமல் இருக்கலாம் இன்னும் தொடர்ந்து அது புயல் காற்று போல உங்களை வந்து மோதி அடித்து கொண்டு இருக்கலாம் வெட்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கொண்டே இருக்கலாம் கலங்கி விடாதீர்கள் நீங்க சொல்லிட்டு இருங்க இருதயம் முதல்ல படிச்ச இருதயம் சிரமமா இருக்கட்டும் சிரமமா இருந்து நான் உண்மையே பார்த்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வருகிற இந்த வெட்கமான காரியத்தை நீர் பார்த்து கொள்ளும் நீரே நடத்தும் என்று கத்திரையே பார்த்து கொண்டிருக்கும் போது மனுஷிடத்துல போய் ஆலோசனை கேட்டு மனுஷன் சொல்லுகிறது நிமித்தம் இன்னும் கொஞ்சம் கலக்கமாகி இன்னும் கொஞ்சம் வெட்கமாகி வேதனைப்படுகிறதை காட்டிலும் முழுமையாய் நீங்கள் ஆண்டவரிடத்திலே செல்லுவீர்களானால் கத்தர் நிச்சயம் உங்களை விடவே மாட்டார் தொடர்ந்து அவர் முகத்தை பார்த்து கொண்டே இருங்கள் கத்தருக்கு முன்பாகவே நின்று கொண்டே இருங்கள் கத்தருக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொல்லுங்க நீங்க ஒருவேளை தொடர்ந்து ஜபிக்க முடியாமல் இருக்கலாம் சில நேரம் பாசிங் எடுத்து கூட ஜபி ஜபிக்கலாம் சில இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது உங்களுக்கு மனதில் கஷ்டமா இருக்குமானா ஒரு நேரம் ஆகாரத்தை விலக்கி அல்லது ஒரு நாள் ஆகாரத்தை விலக்கி நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கலாம் போது நிச்சயம் கத்திர உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார் ஒரு தொழிலில் வர்ற கஷ்டங்கள் நிமித்தமாக இருக்கலாம் ஊழியத்தில் வருகிற கஷ்டங்கள் நிமித்தமாக இருக்கலாம் பஸ் பலருடைய பொய்யான வார்த்தைகள் அங்க அவர்கள் செய்கிற இடையூறான காரியங்கள் இது நிமித்தம் நீங்கள் தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் வரும்போது நீங்கள் கத்தரையே காத்திருப்பீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு அதுல உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார் அதிசயமான வழியை கத்துற உங்களுக்கு திறந்து தருவார் ஆச்சரியமான வழியை திறந்து தருவார் இன்னும் ஒன்று சொல்ல சொல்ல போனால் ஜெபித்தது போல தாவித என் நிமித்தம் காத்திருக்கிற மக்கள் என்ன யாரையும் என்ன செய்யக்கூடாது வெட்கப்படவே கூடாது என்று மற்றவர்களுக்காகவும் ஜபிக்கிற ஒரு வார்த்தையை இங்க நான் கவனிக்கலாம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது எத்தனாவது வசனம் ஆறாவது வசனத்தில் இதை சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது வெட்கம் உங்களை மூடுவதில்லை வெட்கம் உங்களை மூடுவதில்லை வெட்கம் உங்களுக்கு வாழ்க்கையிலே வருவது இல்லை ஆமேன் யாருக்கு காத்திருந்தால் கத்தருக்கு காத்திருந்தால் இதை நான் சொல்ல போனால் கத்தருக்கு காத்திருக்காம சொந்த வழிகளிலே போய் சொந்த ஞானத்தை கையாண்டு சுய முயற்சியில ஈடுபடுவோமானால் நிச்சயம் வெட்கம்தான் அது கத்தர் பழி அல்ல கத்திற்கு காத்திருப்பீர்களானால் உங்களை ஒருபோது வெட்கப்பட விடவே மாட்டார் கத்திற்கு காத்திருக்கிற காரியத்திலே நாம் கவனமாயிருப்போம் ஜாக்கிரதையாயிருப்போம் அடுத்தபடியாக ஒரு வசனத்தை படிப்போம் நீதிமொழிகள் இருபது இருபத்தி ரெண்டு தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்து அவர் உன்னை ரார் தீமை வந்து விட்டது அவன் செஞ்சபடி நானும் செஞ்சிருவேன் அவ பேசினபடி நானும் பேசி விட்டுருவேன் அவங்க எனக்கு எப்படி செஞ்சாங்களோ அப்படியே அந்த வீட்டார் எப்படி செஞ்சாங்களோ அது போல நானும் செய்வேன் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே சொல்லு வாயில நினைக்க கூட கூடாது சொல்லாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மனுஷன் என்னை எப்படி பேசி போட்டாரு ஏதோ ஒண்ணுல போய் மாட்டணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறீங்களா உங்க கணவனை சொல்லாதுங்க தான் பாடுபடுவீங்க சீமைக்கு சறுக்கட்டுவேன் என்று சொல்லாதே எனது கத்திருக்கு காத்துரு அவர் உன்னை இரட்சிப்பார் தீமையான காரியம் என்ன வந்தது யார் மூலம் வந்ததோ எப்படி வந்ததோ பக்கத்து வீட்டு மூலமா இனஜன பந்துக்கள் மூலமாக சொந்தக்காரர்கள் மூலமாக குடும்பத்தில் பிள்ளைகள் கணவன் மூலமாக அது அடிக்கடி நம்ம வீடுகளில் அதை சந்திக்கிறதல்லவா தீமையான காரியங்கள் வந்து முட்டி மோதுகிறதல்லவா என்ன செய்ய வேண்டும் ஒரே வழி யாருக்கு காத்திருக்க வேண்டும் கத்திருக்கு காத்திருக்க வேண்டும் கத்திர சமூகத்திலே போக அவர் முகத்தை பார்க்க வேண்டும் கத்தாவே நேரே இந்த தீமையை பாருமென்று அவரிடத்துல நம்முடைய காரியங்களை அப்படி திறந்த புஸ்தகம் போல திறந்து வைத்து விட வேண்டும் ஒரு புஸ்தகம் திறந்திருந்தா அதுல இருக்கிறது எல்லாமே தெரியுமல்லவா அதே வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையை நம்மை குடும்பத்தை நம்முடைய காரியங்களை அத்தனையும் திறந்து வைத்து விட வேண்டும் கத்திற்கு முன்பாக கத்திற்கு முன்பாக இருக்கும்போது அவருக்கு காத்திருக்கும் போது நிச்சயம் உங்களை ரட்சிப்பார் அலையா ரட்சிக்கும்படியாக தூதனை அனுப்புவார் ரட்சிக்கும்படியாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை உங்கள் வாழ்க்கையில உண்டு பண்ணுவார் உங்கள் குடும்பத்திலே உண்டு பண்ணுவார் ஆமேன் ஹலலூயா நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னது போல உங்களை ரட்சிப்பார் வெட்கப்பட்டு போகாதிருக்கவும் உங்களை உங்களுக்கு ரட்சிப்பே அனுப்புவார் ஆகையினாலே கத்திற்கு காத்திருக்கிற காரியத்திலே நாம் குறைவு படுகிறபடியினாலே வெட்கப்படுகிறோம் கத்தருக்கு காத்துக்குற காரியத்திலே நாங்கள் குறைவுபடுகிற படியினாலே நாம் என்ன செய்கிறோம் தீமையை அனுபவிக்கிறோம் தீமைக்கு தீமை செய்ய போகாதீர்கள் ஒருபோதும் தீமைக்கு சரி என்று சொல்லாதே இது ரொம்ப தேவையான ஒரு வார்த்தை என்று எனக்கு தோன்றுகிறது தீமைக்கு சரி கட்டுவேன் என்று ஒருபோது யாருக்கு நீங்க பெத்த பிள்ளைக்கு கூட சொல்லாதுங்க அவன் இப்படி செய்து போட்டால் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா இந்த வார்த்தைய பார்த்து சொல்றீங்களா சொல்லாதுங்க கத்தருடைய அவருக்காக காத்துருங்கள் இப்படி பண்றான்ண்டவரே தெரியாம பண்றான் தெரியாம பேசுறான் அவனை சந்தியுமாண்டவரே நான் அவனுக்காக தேவ சமூகத்திலே கண்ணீரோடு புலம்பி கதரை அழுது கத்தர் முகத்தை தேடுங்கள் அவருக்காக காத்திருங்கள் கத்த சேவா நீங்க மட்டும் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதீர்கள் செய்யவும் கூடாது சொல்லவும் கூடாது ரெண்டு காரியம் சொல்றதும் தவறுதான் முதல்ல சிந்திக்கிற நினைக்கிறதே தவறு சொல்றது அதை விட தவறு செய்கிறது அதை விட தவறு இங்கிருந்துதான் எல்லாம் உற்பத்தி ஆகி பதிலாக கத்திரை நோக்கி கத்தருக்கு காத்திருக்கும் போது கத்தர் ரட்சிப்பார் கத்தர் அற்புதம் செய்வார் கத்தர் அதிசயமான காரியங்களை செய்வார் அதிசயமான வழிகளை உண்டு பண்ணுவார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பாருங்க ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்தார் ஆபிரகாம் எப்படி காத்திருந்தார் நம்மை போல இல்ல எப்படி காத்திருந்தார் பொறுமையாய் காத்திருந்தார் அவர் காத்திருந்தார் உண்மைதான் இருபத்தைந்து ஆண்டுகள் காத்திருந்தார் இடையில அவருக்கு ஒரு தோல்வி வந்து விட்டது காத்திருக்காம சாரா பேச்ச கேட்டு உள்ள பெரிய வேதனை வந்து குடும்பத்துல உலகத்துக்கே வேதனையாய் மாறி விட்டது அவர் சற்று காத்திருக்கிறதுல ஒரு குறைவு வந்து விட்டது ஆகையினாலே அவருக்கு ஒரு தோல்வியும் ஏற்பட்டு விட்டது ஒரு அபஜயம் வந்து விட்டது என்றாலும் கத்தர் விடவில்லை அவர் தொடர்ந்து மறுபடியும் இல்லை நீங்கள் கவனித்தீர்களானால் ஆதியாகமும் பதினா பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது அதிக தான் அவர் சாரா சொல்றார் சாராவின் வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்தான் சாராவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவன் சாரா சொன்னபடியே செய்து விட்டான் அங்கே பெரிய ஒரு பொருளாப்பு வந்து விட்டது அப்புறம் தொண்ணூத்தி வயதான போது கத்தர் ஆப்ரஹாமுக்கு பதினேழு முதல் வசனம் ஆப்ராம் தொண்ணூத்தி வயதான போது கத்தர் ஆப்ராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமேள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என்று சொல்லுகிறார் பாருங்க இந்த ஆப்ரகாம் ஆப்ராம் உடைய எத்தனை தொண்ணூற்றி எண்பத்தி ஆறு வயது பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் ஆஹ்ரா ஆஹார் ஆப்ராமுக்கு இஸ்ரவேலை இஸ்மவேலை பெற்ற போது ஆப்ராம் எண்பத்தாறு வயதாயிருந்தார் இந்த எண்பத்தாறு வயதிலிருந்து இந்த தொண்ணூத்தொன்பது வயது வரைக்கும் அது ஆப்ராம் கத்தரை சந்தித்ததாகவோ பேசினதாகவோ நமக்கு வேத வசனத்தில் தெளிவு இல்லை இப்ப தொண்ணூத்தி ஒன்பதாவது வயதுல தான் பேசுகிறார் கத்தர் ஆப்ராமுக்கு தரிசனமாகிறார் பாருங்க அந்த இடையிலுள்ள கேப் வந்து அவருக்கு ஒரு கடினமான கர்த்தர் கத்தர் முகத்தை பார்க்க முடியவில்லை கத்தர் சத்தம் கேட்க முடியவில்லை கர்த்தர் தரிசனம் காண முடியவில்லை அவர் அப்படியா அவரு இருண்ட ஒரு நாட்களுக்குள்ளாக தான் அந்த நாட்கள் அவருக்கு கடந்து சென்றது ஏனென்றால் பிதாவாகிய தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் தேசத்துக்கு சுதந்திரமாக அவனுடைய சந்ததியை கொண்டு வரும்படியாக ஆபிரகாமை கத்தர் தெரிந்து கொண்டார் ஒரு மகிமையான நோக்கம் ஆப்ரஹாமின் மேல் வைத்திருந்தார் ஆப்ரகாமை ஒரு பெரிய ஜாதி ஜனங்களுக்கு ராஜாக்களுக்கு ஒரு தலைவனாக அவனை அது ஒரு அஸ்திபாரமாக அந்த ஆப்ரகாமை தேவன் இந்த ஜனத்துக்கு அஹ் எடுத்து கொண்டு வருகிறார் இடையில ஒரு தவறு வந்ததினாலே ஆப்ரஹாம் இடத்துல ஆண்டவர் கொஞ்சம் என்ன செய்துட்டாரு அப்படியே தான் இருந்துட்டாரு ஆனால் மறுபடியும் ஆப்ரகாம் விடவில்லை ஆப்ரஹாம் கத்தரை நோக்கி பார்த்தார் நோக்கி பார்க்கிறார் மறுபடியும் கத்தரும் மனஸ்தாபப்பட்டு நான் அழைத்த பிள்ளை அல்லவா நான் தெரிந்து கொண்டவன் அல்லவா நான் முன் குறித்தவன் அல்லவா எனக்காக இந்த ஆபிரகாம் நிற்க வேண்டுமே விசுவாசிகளின் தகப்பன் என்ற பெயரை அவன் எடுக்க வேண்டுமே என்று மறுபடி இந்த தொண்ணூத்தி ஒன்பதாவது வயதுல அந்த பதினேழாம் வசனத்தை பார்த்து படித்து பாருங்கள் கத்தர் எவ்வளவு அழகாய் அவருக்கு வாக்குத்தங்களை கொடுக்கிறார் எவ்வளவு மகிமையான வாக்கு தத்துவங்கள் அவன் பேரை மாற்றுகிறார் சாராளுடைய பேரை மாற்றுகிறார் எல்லாரும் ஆப்ராமே ஆப்ரஹாம் என்று மாற்றுகிறான் திரளான ஜாதிகளுக்கு தலைவனாவாய் ராஜாக்கள் ஒன்னிலிருந்து தோன்றுவார்கள் என்று மகிமையான வாக்கு தத்துவங்களை அவர் கொடுக்கிறார் தேவன் எப்படி பெரியவர் எவ்வளவு அன்புள்ளவர் எவ்வளவு இறக்கம் உள்ளவர் எவ்வளவு கிருபை உள்ளவர் தவறு வந்து விட்டாலும் கத்தரை நோக்கி பார்த்து அவரே சார்ந்து கொள்ள வேண்டும் அவரிடத்துல போகிறதை விட்டு விடக் கூடாது சிலர் தவற பண்ணிட்டு அப்படி நீட்டமா அப்படி அவர் ஆண்டவரை விட்டு விலகி அப்படி தூரமா போய் விடுகிறார்கள் தேவன்டைய இறக்கம் கிடைப்பதில்லை ஆனால் சில நேரம் அத்தோடைய இறக்கத்தினால சிலரை ஆண்டவர் இழுத்து கொள்ளுகிறார் மறுபடியும் ஆப்ரகாமை போல ஆப்ரஹாமுக்கு மறுபடியும் தரிசனமாகி வாக்கு கொடுத்து அவனை ஆப்ரஹாமின் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லுகிறார் அல் அது ஆப்ரஹாமை குறித்து சொல்லும்போது ஆப்ரஹாம் பொறுமையாய் காத்திருந்தார் அப்புறம் என்ன செய்தார் அவரு அவருக்கும் பொறுமை தான் ஆனால் சாராளுக்கு தான் கொஞ்சம் அவசரம் வந்து அவளை எப்படி சரி கட்டுவது என்று நினைத்து குடும்பத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டார் அது கத்தர் அறிந்தார் ஆப்ரகாமுடைய இருதயத்தை கத்தர் அறிகிறார் ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தார் என்று எப்ரேயர் நிருபம் ஆறாவது அதிகாரம் பதினாலாவது பதினைந்து வசனங்களை தயவாக எல்லாரும் எடுத்து படியுங்கள் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் எப்படி காத்திருந்தார் சில நேரங்கள்ல கத்தர் நம்மையும் பொறுமையாய் காக்க வைக்கிறார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பொறுமையோடு காத்திருக்கவேன் சங்கீதக்காரன் ஒரு நாற்பதாவது சங்கீதத்துல சொல்லுகிறார் கத்தற்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அவமே நாலு பொறுமையா சில நேரம் காத்திருக்கணும் கத்துடைய பிள்ளைகளே பொறுமையை விட்டு விடாதீர்கள் கத்தர் நாம் நினைச்சபடி சடப்புடன் ஒன்றும் செய்ய மாட்டார் அன்னைக்கு காணா ஒரு கல்யாண திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது ஏ சுன்த்தால் உடனே திராட்சை ரசம் வரட்டுன்னு சொன்னா வந்துடும் மரியாள் போய் சொல்லுகிறாள் ராட்சரசம் குறைப்பட்டு விட்டது அவர் என்ன கேட்டாரு ஸ்ரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் சில நேரம் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும் உடனே அற்புதம் தான் நடக்கலையா வெளியே தெரியாம அற்புதம் நடந்தாச்சு கத்திருக்க தெரியும் அவர் குறித்த வேலை என் வேலை அவருடைய வேலை வரும்போது உங்களுக்கு எல்லா காரியம் சாதகமா முடியும் செம்மையாய் முடியும் அழகாய் முடியும் நேர்த்தியாய் முடியும் கலக்கமோ கவலையோ வீணான காரியங்களோ ஒன்று வர முடியாது அழகாய் நேர்த்தியாய் நடத்துவாய் அத்திரையே நம்ப கூடாது கத்திரையன் விசுவாசிக்க கூடாது கத்திரில ஏன் அன்பு வைக்க கூடாது ஏன் தூரமாய் விலகி விலகி ஓடுகிறாய் தேவ பிள்ளையே அவருடைய அன்பு உன்னை வருந்தி அழைக்கிறதல்லவா கூப்பிடுகிறதல்லவா ஏன் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறாய் அழைத்து அழைப்பு விசேஷமானது ஆப்ரஹாமை அழைத்தது போல கத்தர் உன்னை அழைத்திருக்கிறார் அவருக்கு செவி கொடு கொடாதபடிக்கு அவர் முகத்தை பார்க்காதபடிக்கு உன் சொந்த வழியிலே போகிறாயே உன் இடம் கொடுக்கிறாயே உன் மாம்சம் சொல்லுகிறதுபடி நடக்கும்படியாக இந்த ஆகார் கீழ்படிந்தது போல ஆப்ரகாம் கீழ்ப்படிந்தது போல உன்னுடைய மாம்சத்துக்கு கீழ்படுகிறாய் வேதனை அனுபவிக்கிறாய் அதன் மூலம் வேதனை வேதனை கலக்கம் கண்ணீர் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை கலக்கமாய் முடிகிறது அத்திற்கு காத்துறது அருமையான தேவன்ட பிள்ளைகளே அத்திற்கு காத்திருந்தாலே எந்த வேதனையோ எந்த கஷ்டமோ உங்களுக்கு வரவே முடியாது ஆபிரகாமின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் சந்தோஷம் இல்லையா கரங்களை தட்டி கத்தரை துதிக்க கூடாதா ஒரு அல்லையா சொல்லி அவரை மகிமைப்படுத்த கூடாதா ஆபிரகாமன் தேவன் உன்னுடைய தேவனா இருக்கிறாரு அரலுயா அரலுயா குறை வந்தாலும் கூட நீங்கள் ஆபிரகாமை போல கத்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும் கத்திருக்கையே காத்திருக்க வேண்டும் ஆமேன் அலலுயா உங்களுக்காக நியமித்த வாக்குத்தத்தம் உங்களுக்காக நியமித்த ஆசீர்வாதம் உங்களுக்காக நியமித்த அத்தனை நன்மைகளையும் கத்தர் நிச்சயமாகவே உங்களுக்காக அதை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது ஆனா கிரீடத்தை ஒருவனும் எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டுரு பற்றிக்கொண்டுரு விடாத உனக்கு தந்த வாக்கு தத்துவம் நிரட்சிக்கப்பட்ட நாளிலே அபிஷேகம் பெற்ற நாளிலே கத்திர உனக்கு ஒரு தந்தாரே கத்தர் உன்னை பேர் சொல்லி அழைத்தாரே ஊழியத்துக்கென்று தெரிந்து கொண்டாரே அதையெல்லாம் மறந்து சுயத்தே நாடி நாடி ஓடுகிறாய் பலன் எல்லாவற்றையும் சுயம் என்ன சொல்லுதோ மாம்சம் எது சொல்லுதோ அதையெல்லாம் செய்து செய்து என்ன பண்றோம் ஆண்டவரை விட்டு விலகி தூரமா போயிடுறோம் கத்தருக்கு காத்திருக்கிறது இல்லை கத்தர் முகத்தை பார்க்கறது இல்லை நான் சொன்னது போல வெட்கப்படுகிறோம் சஞ்சலப்படுகிறோம் வேதனை அடைகிறோம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லி விடுகிறோம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கத்திருக்கு காத்துரு ஆரம்பத்திலிருந்து நாம் ஒரு வார்த்தை அந்த காத்திருக்கிறதுல பற்றி படிக்கலாமா சொல்லலாமா எல்லாம் சேர்ந்து சொல்ல முடியுமா கத்திற்கு காத்துரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதா இருந்து கத்திருக்கே காத்து கத்திருக்கே வேற யாருக்கும் காத்து காக்க போகாது கத்தருக்கு கத்திற்கு தீமையாக ஒன்றும் கத்தர் உனக்கு மாட்டார் அடுத்தது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கத்தருக்கு காத்து அவர் உன்னை ரட்சிப்பார் அப்புறம் கத்தருக்கு காத்துரு அப்போது அந்த பொறுமையாய் காத்திரு அப்ரகாம் காத்திருந்தது போல கத்தருக்கு பொறுமையாய் காத்திருது நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு முன்னே போய் காத்து கொண்டிருங்கள் அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயம் கத்தர் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து அனுப்பி தருவார் மண் வருகிறது அல்ல நான் முதல்ல சொன்னது போது உன்னதத்திலிருந்து வருகிறது எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனிடத்திலிருந்து விதமாகிய உன்னதமான தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது கத்தர் முகத்தை பார்க்கலாமா கத்தருக்கு முன்பாக நிற்கிறீர்களா ஹால லூயா ஹால கத்திற்கு காத்திருக்கிறீர்களா சில நேரம் சரியா உடனே உடனே நடல நடக்கலன்னா வேதனைப்படுகிறோம் ஜோமணி என்ன கண்டோன்றீங்களே அந்த வார்த்தை சொல்லாதீர்கள் தேவ பிள்ளைகளே ஆமேன் ஹாலு லூயா ஜபிக்கும் போது நிச்சயம் உங்கள் இருதயத்தை அமைதல் படுத்துவார் அவருக்கே காத்திருங்கள் ஹாலு லூயா லூயா எல்லாருக்கும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி கத்தரை நோக்கி பார்த்து உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் என்ன வார்த்தைகளை தந்தாரோ அதை சொல்லி ஜோம் பண்ணுங்க ஹாலு லூயா ஹால லூயா ஆமேன் குறை இருக்குமானால் அதையும் ஒத்துக்கொள்ளுங்கள் கத்தருக்கு முன்பாக நிற்கிறீர்கள் கத்தருக்கு முன்பாக வந்து அவர் முகத்தால் முகத்தையே நீர் பார்க்கிறீர்கள் உங்கள் குறைகளை ஒத்துக்கொள்ளுங்கள் அவர் உங்கள் குறைகளை நன்றாய் அறிவார் ஆப்ரஹாமுக்கு வந்த குறையை கத்த நன்றாய் அறிந்திருந்தார் அவருக்கு எல்லாம் தெரியும் ஆப்ரஹாமின் வீக் பாயிண்ட் அவருக்கு நல்லா தெரியும் ஆனாலும் அவன் கத்திடத்தில் வர வேண்டும் கா பொறுமையாக அவர் காத்திருந்தார் ஹலலூயா ஹலலூயா ஆப்ரஹாமின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் ஆப்ரஹாமை ஆசீர்வதத்தை கத்தர் உங்களுக்கும் தேவனா இருக்கிறார் உங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் கத்துடைய பிள்ளைகளுக்கு அதாவது ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆத்துமாக்களை கத்து தர வேண்டும் பெருக பண்ண வேண்டும் ஜோமனுங்க கொஞ்சம் ஊக்கமா ஜோமனுங்களை கொஞ்சம் கத்திர நோக்கி இந்த ஆலயத்துல கூப்பிடுங்களேன் சில ஆலயங்கள்லாம் சத்தமா ஜபிக்க முடியாது எத்தனை தடை இந்த ஆலயத்துல எவ்வளவு சத்தமா ஜபிச்சாலும் எந்த தடையும் கிடையாது ஏன் உங்க சத்தம் வீட்டுக்குள்ள எவ்வளவு சத்தம் போடுறீங்க ஏன் தேவ சமூகத்துல ஏன் உங்க சத்தம் எழும்பவில்லை

அவர்கள் புது பலன் அடைவார்கள் புது பலன் புது பலன் ஆவியின் பலன் வருகிற தேவ பலன் ஆத்துமாவை நிரப்புவதாக சரீரத்தை நிரப்புவதாக தசைகள் எலும்புகள் நரம்புகள் உச்சந்தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும்

கத்தர் உன்னை ரட்சிக்க இருக்கும் போது நீ ஏன் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லுகிறாய் சொல்லாதே நினைக்காதே பேசாதே செய்யாதே கத்தர் ஒருபோது ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கிற நாங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே மனுஷர் முன்பாக ஒரு வேளை வெட்கம் போல் தோன்றினாலும் கத்திரு முன்பாக நிற்கிற நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா ஹிமாலயக்கார் ரஷ்யோமா ரதுனாமா இல்லையா லிக்க ரஹுது நமா வெட்கம் எங்களுக்கு உரியது அல்ல வெட்கப்படுவதில்லை வெட்கமான சம்பவங்கள் நேரிட்டாலும் கத்தாக வேறு எங்களுக்கு ஜெயமாய் மாற்றுகிறது வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா சோத்ரம் 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 அப்புறம் பொறுமையாய் காத்திருந்தது போல நாங்கள் உமக்காக காத்திருக்க கிருவை தாரம் ஐயா பொறுமையாய் காத்திருக்க கிருவை தாரம் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீரே நிறுத்த வாக்கு தந்தங்களுக்காக சோத்ரம் 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 ஓமேன் ஹலலூயா ஹலலூயா எங்கள் அன்பின் பிதாவே நல்ல தேவனே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நேர்மையான பெண்கள் ஆராதனை கிருபையா எங்களுக்கு தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் கதாவே உமக்கு ஸ்தோத்தமே பாடி ஆராதிக்க கிருபை தந்தீர் ஆமே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க கிருபை செய்தீரப்பா ஆண்டவர் அநேக விண்ணப்பங்களை ஏறெடுக்க கிருபை செய்தீரையா உமக்கென்று பிள்ளைகள் காணிக்கை படைத்தார்கள் ஆண்டவரே கத்தாவே இன்னும் அவர்கள் வந்திருக்கிற ஆண்டவரே ஒருவேளை வேதனை பற்றாக்குறைவு துக்கம் பாரம் கண்ணீர் வியாதி பெருமூச்சு எதனால் வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் நீக்கி இவற்றின் நடுவில் கத்திருக்க காத்திருக்கிற நல்ல அனுபவத்தை பிள்ளைகள் எல்லாருக்கும் தருவீராக ஆப்ரகம் பொறுமையாய் காத்திருந்தது போல காத்திருக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக எல்லா விதத்திலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக மகிமை அவர்களை மூடிக்கொள்வதாக குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வாதையும் அருமையான சகோதரிமாரை விசேஷமாய் ஆசீர்வாதையும் ஊழியம் செய்கிற தம்முடைய பிள்ளைகளையும் மேன்மையாவை நடத்துவீராக ஆசீர்வதித்து நடத்துவீராக பெருக பண்ணுவீராக ஆமே அன்பு கரங்களை தாழ்மையோடு தருகிறோம் துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபங்கும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நாத்துமாவே எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுவோம் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்குங்களனாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் ஆக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயதாகும் ஆமேன் ஹலலூயா ஹலலுயா உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்திருக்கையை காத்திருக்க கிருபை தருவாராக